ஹலோ, வெல்கம் பேக் டு எலைட் ரெசிபீஸ். நம்ம இன்றைக்கி ரச பவுடர் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இந்த பவுடர் மேக் பண்ணி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டோன்னா எப்போ வேணாலும் ரசம் நம்ம மேக் பண்ணும்போது இதில் கொஞ்சம் போட்டுக்கலாம், வாசமாக இருக்கும். இப்போ என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணுன்றதை பார்க்கலாம். ரெட் சில்லிஸ் 5 பீசஸ்ஸு, அசஃபெட்டோடியா 5, மிளகு 5 டேபிள்ஸ்பூன், சீரகம் 2 டேபிள்ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள்ஸ்பூன், துவரம்பருப்பு 1 டேபிள்ஸ்பூன், கருவேப்பிள்ளை 6 ட்விக்ஸ் எடுத்துக்கோங்க. இதை நல்லா வந்து ஆஞ்சி கழுவி வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் தான் வந்து நம்ம ரச பவுடர் மேக் பண்ணுற வேண்டிய இன்க்ரீடியன்ஸு. இந்த 7 இன்க்ரீடியன்ஸ் நம்ம வச்சுக்கிட்டோம்னா நல்ல அழகான வாசமான ரச பவுடர் மேக் பண்ணலாம். இதெல்லாம் இப்போ நம்ம ஸ்லோவாக ஒன்று ஒன்றா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இப்போ நான் வரமிளகாயை ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன். சிம்மில் போட்டே நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள், இல்லைனா டக்குன்னு வரமிளகாய் வந்து கருகி போயிடும். இப்போ இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு, பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பெருங்காயம் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம். பெருங்காயம் வந்து கட்டி பெருங்காயமும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா பவுடர் பெருங்காயமும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து கட்டி பெருங்காயம் போட்டிருக்கேன். இந்த கட்டி பெருங்காயம் ஸ்லோவாக பாருங்கள், இப்போ அப்படியே வந்து பொரிஞ்சிக்கிட்டே வருது. ஸோ அந்த கட்டி பெருங்காயம் பொரியிற வரைக்கும் நம்ம சட்டியில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். அப்படியே ஸ்லோவாக கலர் சேஞ்ச் ஆகும். ஸ்லோவாக கலர் சேஞ்ச் ஆகும்போது இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா அமுங்கும். அப்போ தான் அந்த மிக்சியில் போட்டு அடிக்கும்போது அந்த பிசுபிசுப்பு இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் இதையும் நம்ம வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கடலைப்பருப்பு போடுறேன், 1 டேபிள்ஸ்பூன். இதையும் இங்கே வந்து ஸ்லோவாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு அந்த பிளேட்லேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு துவரம்பருப்பு, அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க சிம்மில். அதையும் ஒரு அந்த அதே சேம் பிளேட்லேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டுருங்க. இப்போ அந்த மெஷர்மெண்ட்டுக்கு நமக்கு ஒரு 50 கிராம்ஸ் ஆஃப் ரசம் பவுடர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு சீரகம், ஜீரா, அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு சீரகம்லாம் சூடு அது மேலே பட்டாலே போதும், உங்களுக்கு லைட்டாக அந்த ஜீரா ஸ்மெல் வரும்போதே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி நீங்கள் ஜீராவை வந்து அந்த பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரொம்ப பேர்ன் ஆக விட்டோன்னா ரொம்ப கசக்கும் அப்புறம். அதனால் நெக்ஸ்ட்டு நம்ம பெப்பர்கார்ன்ஸை ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம். இதையும் சிம்மில் நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கழுவி ஆஞ்சி வச்சுருக்க கருவேப்பிள்ளையை இதில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிள்ளை வந்து லைட்டாக ஒரு 50% கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் இதை நீங்கள் அப்படியே ஸ்லோவாக சிம்மில் ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். அப்புறம் இது இந்த ட்ரை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏற்கனவே ட்ரை ரோஸ்ட் பண்ணது எல்லாத்தையுமே வந்து கடாயில் போட்டு ஜஸ்ட்டு ஒரு சூடு காமிச்சிட்டு இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இதை வந்து சன்லைட்டுக்கு அடியில் ஒரு 1/2 டே நீங்கள் வைங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பி ஆயிரும். இந்த மாதிரி வந்து பிரேக் ஆகணும் வரமிளகாய் ப்ளஸ் கருவேப்பிள்ளையெல்லாம் வந்து அப்படின்னா கரெக்டான பதத்தில் இது சன் ட்ரை ஆயிருக்குன்னு அர்த்தம். நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது வண்டு பூச்சியெலாம் வராமையும் இருக்கும். அதுக்காக தான் நல்லா சன் ட்ரை பண்ணணுன்றது. இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை ரொம்ப பவுடராக அரைக்காமல் கொஞ்சம் குறக்குறன்னு அரைச்சிக்கலாம். இப்போ வந்து ரசம் பவுடர் ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எப்போ ரசம் வச்சாலும் இந்த பவுடரை நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ரசம் இன்னும் நல்லா மணமாகவும் இருக்கும். நீங்களும் இந்த பவுடரை ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.